முதுமை வர என்ன காரணம், அதை பற்றி ஆசானவர்கள் விளக்கம் சொல்றாங்க. வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்ன காரணம், ஏன் சாக வேண்டும், ஏன் நரகத்தை வந்தது, ஏன் ஈழருமையில் வந்தது, ஏன் தளர்ந்து போனேன் நான் இளமையாக இருந்தேன், குழந்தையாக இருந்தேன், பாலப்பருவமாக இருந்தேன், 10 வயசு பையனாக இருந்தேன், 20 வயசு வாலிபனாக இருந்தேன், 30 வயசு தனமாக இருந்தேன், ஆனால் இளைஞனாக இருந்தேன், வாலிபனாக இருந்தேன், முதுமை வந்தது ஏன், ஏன் சாக வேண்டும், புரியாத புதிர், இப்படி ஏன் வாழ வேண்டும், நான் வாழ்கின்றனா அல்லது எல்லாவல்ல இயற்கையினை வாழ வைக்கிறான், நான் வாழ்கின்றேனா, அப்படி நான் வாழ்வதா இருந்தால் நான் இன்னும் 100 ஆண்டுகள் இன்னும் 200 ஆண்டுகள் வாழ வேண்டும், என்னை ஏன் நான் வாழ்கின்றனா, என்னை நீ வாழ வைக்கின்றாயா, நான் வாழ்வதாக நினைப்பது மூடத்தனமா, அல்லது என்னை வாழ வைப்பது நீ வாழ வைப்பாரா என்று அறிவது மூடத்தனமான, என்னை நீ வாழ வைக்கின்றாய், ஏ பஞ்சபூதங்களே நீ வாழ வேண்டும், நமச்சிவாயம் வாழ்க, நீ வாழ வேண்டும், நானும் வாழ வேண்டும், நீ இருக்கும் வரையில் நான் வாழ வேண்டும், நீ என்றும் இருப்பாய், இன்னும் 500,000 கோடி ஆண்டுகள் இருக்கப் போகின்றாய், ஆனால் உன்னால் படைக்கப்பட்ட நான் நரகரை மூப்பு வந்து இறக்கப் போகின்றேன், ஏன் எனக்கு அந்த இழிநிலை வர வேண்டும், நானும் வாழ வேண்டும், உன்னை நான் வாழ்த்துகிறேன், நமச்சிவாயம் வாழ்க என்று வாழ்த்துகிறேன், மண்ணு தண்ணி காற்று ஆகாய், மண்ணு தண்ணி காற்று அக்னி ஆகாய், மண்ணு தண்ணி காற்று அக்னி ஆகாய், நீ வாழ்கின்றாய், ஆனால் உன்னால் படைக்கப்பட்ட நான் வாழவில்லை, ஏன் என்னை கொல்ல வேண்டும், நானா சாப்பிட விரும்புகிறேனா, நீ என்னை கொள்ளுகிறாயா, நான் சாப்பிட விரும்புகிறேனா, நீ பசித்திருக்கிறாயா, அது உணவு பொருளை நான் உண்டாக்கினேனா, நீ உண்டாக்கினாயா, சுவை அறிகின்ற நாக்கு நீ கொடுத்ததா, அது குடிலில் உனக்கு கனி வர்க்கத்தில் சக்கரை தேன் இதிலும் சுவையை உண்டா, அல்லது என் நாக்கில் சுவையை உண்டா, பொருள் சுவை இருக்கா, அது நாக்கில் சுவை இருக்கா, பொருள் சுவையை தந்தது நீயே, பொருளின் மீது தேன் சர்க்கரை போன்ற அதில் சுவையை நீ தருகின்றாய், சுவைக்கக்கூடிய நாக்கும் தருகின்றாய், நீ சுவைக்கக்கூடிய வெளியிருக்கின்ற சுவையான பொருளாக கனி வர்க்கமாகவும் இருக்கின்றாய், எத்தனை கனிகளாக இருந்தாலும் சரி, எத்தனை காய்களாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் சுவைக்கக்கூடிய அறிவும் தந்திருக்கிறாய், நாக்கில் தந்திருக்கிறாய், இவ்வளவு பெரிய வாய்ப்பை தந்த எனக்கு சுவைக்கின்றேன், உணவுப் பொருளையும் தருகின்றாய், காய்கறி கனிகளாகவும் காய்கறிகளாகவும் தானியமாகவும் தேனாகவும் சர்க்கரையாகவும் அள்ளி தருகிறாய், நான் சுவைக்கின்றேன், ஆனால் இந்த சுவையெல்லாம் எனக்கு கொடுத்து நல்ல சுவையாக நல்ல சுவையை நல்ல வேந்துகிறதெல்லாம் கொடுக்கின்றாய், இந்த உலகத்தில் இருக்கிற காய்கறிகள் தாவர உணவுகள் காய்கறிகள் கனிகள் காய்கறிகள் தானிகள் இத்தனையும் கொடுக்கின்றாய், போதாது என்று ஆடு கொடியை வென்றி ஆடு கொடியையும் அறுத்து சாப்பிடுகிறேன், அதையும் கொடுக்கிறாய் கர்மம் என்று அழைத்து நரகத்து போறதான், நீ எப்படி வேணாலும் போடான் கேட்கிறேன், ஏன் இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் இயற்கையன்னை எனக்கு அற்புதமான உணவுகளை கொடுத்து நீ வாழ் மகனே வாழ் பிள்ளைகளே வாழுங்கள் நல்லபடி வாழுங்கள் என்று நீ சொல்லுகின்ற அதை விட்டுவிட்டு நான் இது மாதிரி புலால் உணவு சாப்பிட்டு எனக்கு ஏன் ஒரு மூர்க்கத்தனமான கொள்கை மூர்க்கத்தனமா என்ன வந்தது, அதெல்லாம் ஆசான் பதில் சொல்லிட்டு இருக்க மாட்டான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.